மண்ணுக்கு பேரவைத் தலைவர் அவர்களே, பதில் மற்றும் தருமபுரி ஒன்றியம் நடுப்பட்டியில் புதிதாக கால்நடை மருந்தகங்கள் அமைக்கும் சாத்தியக்கூறுகள் இல்லை. மாண்புமிகு அமைச்சர் அவர்கள், மாண்புமிகு கோவிந்தசாமி அவர்கள், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எதிர்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடி அவர்களுக்கும், துறை தலைவர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுக்கும், எங்கள் மண்ணின் மைந்தர் அண்ணன் கே பி அவர்களுக்கும் நன்றிகளை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, தருமபுரி ஒன்றியம் அக்கம்மநெல்லி சோளக்கோட்டாய் பகுதியில் தான் கால்நடை கிளைநிலையம் வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருந்தது. அந்த பகுதியில் பசுக்களின் எண்ணிக்கை 2712, எருமைகளின் எண்ணிக்கை 707, செம்மறி ஆடுகள் 785, வெள்ளாடுகள் 205, கோழி வகைகள் இதையெல்லாம் சேர்ந்து பிறகு 3791 கால்நடை அங்கே இருக்கிறது. அருகிலுள்ள கால்நடை கிளைகளுக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் ஏறக்குறைய 5 கிலோமீட்டருக்கு அது அப்பால் தான் செல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. எனவே அரசு தேவையான அந்த அலகுகள் இந்த பகுதியில் இருக்கின்றது. மாண்பு அமைச்சர் அலகெல்லாம் நானே படிச்சிட்டேன், அதனால் இந்த பகுதியில் அமைத்துக் கொடுக்க முன் வருவாரா என தங்கள் வாயிலாக கேட்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அரசு விதிமுறைகளின்படி பொதுவாக கால்நடை மருத்துவமனை நேரடியாக துவக்க இயலாது. முதலில் கால்நடை கிளைநிலையம்தான் துவக்க முடியும். அந்த கிளைநிலையத்திற்கு நாள்தோறும் 30 கால்நடைகள் மருத்துவ சேவை மற்றும் இதர சேவைகள் பெறுவதற்கு வரும் பட்சத்தில் அந்த கிளைநிலையம் கால்நடை மருந்தகமாக தரம் உயர்த்தப்படும். கால்நடை மருந்தகமும் கால்நடை மருத்துவமனையாக தரம் உயர்த்தப்படுத்துவதற்கு அம்மருந்தகத்தில் சிகிச்சை வரும் கால்நடைகளின் சராசரி எண்ணிக்கை 40க்கு மேல் இருக்க வேண்டும். மேலும் அக்கால்நடை மருந்தகம் 20 சென்ட் நிலத்தில் கட்டப்பட்டிருக்க வேண்டும். உள்ளாயாளிகளுக்கான சிகிச்சை பிரிவு வசதிகள், மருந்துகள் வைப்பறை, அலுவலக அறை, சிகிச்சை அறை போன்றவற்றை போதிய இடவசதி இருத்தல் அவசியம். மேலும் அரசின் விதிமுறைகளின்படி கால்நடை கிளைநிலையம் துவங்க அந்த கிராமத்தில் 3000 கால்நடைகள் இருக்க வேண்டும். ஆனால் மாண்புமிகு உறுப்பினர் கால்நடை மருத்துவமனை கூறியுள்ள நடுப்பட்டி கிராமத்தில் 2010 பசுவினங்களும், 54 எருமை இனங்களும், 21 செம்மறி ஆடுகளும், 82 வெள்ளாடுகளும், 110 கோழி இனங்களும், ஆக மொத்த 2277 கால்நடை அலகுகள் மட்டுமே உள்ளன. எனவே தருமபுரி ஒன்றியம் நெடுப்பட்டியில் புதிதாக கால்நடை மருத்துவமனை அமைக்க சாத்தியக்கூறுகள் இல்லை என்பதை தங்கள் வாயிலாக மாண்புமிகு உறுப்பினர் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் கோவிந்தசாமி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் சொன்ன பதில் எல்லாம் இன்னைக்கு நான் சொன்னது எல்லாமே அரசு அதிகாரியும் கொடுத்தது தான் நானும் சொல்லியிருக்கிறேன், அதில் தான் இந்த இது பண்ணோம். அதே போல் தெங்கரைக்கோட்டை பகுதியில் வடகரை, அந்த வடகரையில் ஒரு நாளைக்கு 3000 லிட்டர் பால் வருது. அங்கே இருக்கிற மாடுகளின் எண்ணிக்கை, பசுக்களின் எண்ணிக்கை 2937, எருமைகளின் எண்ணிக்கை 300, ஆடுகளின் எண்ணிக்கை 120, இப்படி அங்கே 3307 கால்நடைகள் இருக்கிறது. 3000 கால்நடை 3000 லிட்டர் பால் எப்படி கட்டும் பகுதியில்? அது வந்து பிஎம் சென்டர், அந்த பால் பால் குளிரூட்டு நிலையம் அங்க இருக்குது. ஐயா, மாடு 3000 இருந்துச்சுன்னா 30000 லிட்டர் பால் வரும். ஒரு நாளைக்கு குறைஞ்சது 300 மாடு இருந்தாவே 3000 லிட்டர் பால் வந்துடும். அதனால அங்க வந்து அதிகமான பால் பிஎம் சென்டர் இருக்குது, சில் நிலையம் அங்க இருக்கிறது. எனவே அந்த பகுதியில் நான் அமைச்சர்கிட்ட வந்து கால்நடையை மருத்துவமனை கேட்கல, கால்நடை கிளை நிலையம் தான் முன்ன கேட்டது, கால்நடை கிளை நிலையம் தான் கேட்டேன். அதனால கால்நடை கிளை நிலையம் இந்த பகுதி வடகரை பகுதியிலும் அமைத்து தர அரசு முன்வருமா என தங்கள் வாயிலாக, இதுக்கு பரிந்துரை ஏற்கனவே தங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது, எனவே இதை தொடங்குவதற்கு அரசு முன்வர வேண்டும் என தங்கள் மூலியமாக கேட்டாமல். மாண்புமிகு அமைச்சர், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் கேட்டது கிளை நிலையம் அல்ல மருந்தகம், அந்த கேள்விக்குத்தான் முதல் மருந்தகம் இல்லை என்ற பதிலை நான் சொன்னேன்.